ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? எஃப்எம்ஜி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டு சார்ந்த முக்கியமான தகவல் தான். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பிரச்சனை காரணத்தினால ரேஷன் கார்டில் வந்து 3 மாதத்துக்கு இலவச பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அது கூட முகக்கவசமும் இலவசமாக கொடுக்க போகிறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. என்ன 15 வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம். உலகம் ஃபுல்லாக கொரோனா தொற்று நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதனால் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் என்ன சொல்லுதுன்னா, முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து சில மக்கள் வந்து அதை சரியாக கடைபிடிக்கிறதில்ல. இதனால் தமிழக அரசு வந்து இன்றைக்கி இந்த அறிவிப்பில் அனைவருக்கும் முகக்கவசம் இலவசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் குடும்ப அட்டையில் வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 முகக்கவசம், ஒரு ஆளுக்கு 2 முகக்கவசம் இதை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து துணியால் ஆன முகக்கவசம் வந்து கொடுக்கணுருக்காங்க. இது என்ன பண்ணால், நீங்கள் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணால் கூட திரும்பவும் அதை அலசி காய போட்டு திரும்பவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் ரேஷன் கடையில் கொடுக்குற பொருட்கள் வந்து தரமற்றது, எடை குறைவு அப்படின்னு சொல்லி பல கம்பெனி வந்துட்டுருக்கு. இப்போ ரேஷன் கடை மூலமாக வந்து இந்த முகக்கவசம் ஃப்ரீயாக கொடுக்கப்போ சொல்கிறாங்க. அது எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது வந்து இந்த மாதம் கொடுப்பாங்களா இல்லை அடுத்த மாதம் கொடுப்பாங்களா சரியாக அறிவிக்கலை. ஆனால் கூடிய விரைவில் வந்து வழங்கப்படும். இதுக்காக வந்து 7 பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்கதா முதலமைச்சர் பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ஊரடங்கு காலத்தில் வந்து முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எல்லா மளிகை கடையும் அடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க. இதனால் வந்து மளிகை பொருளுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டனால எல்லா மளிகை பொருட்களும் வந்து விலை வந்து விலையேற்றம் அதிகமாக இருந்துச்சு. இதனால் இந்த அரசே வந்து 500 ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட மளிகை பொருளை கொடுக்க போகிற அறிவிச்சிருந்தாங்க. அதை வந்து யாருமே மக்கள் வாங்கலை. இப்போ அந்த மளிகை பொருட்களை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரேஷன் கார்டில் இருப்பீங்க, எதுவும் ஜாமான் வாங்க போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 50 ரூபாய்க்கு இந்த மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி இந்த முகக்கவசம் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. இது கொஞ்சம் தரமாக நல்லதாக கொடுத்தா மக்களுக்கு ஒன்றும் பயனெலாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோஸை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.